கடந்த நூற்றாண்டுகள்ல நாம உலகத்துக்கு மேலும் மேலும் சிறப்பான வகையில தலை சிறந்த விஞ்ஞானிகள், தலை சிறந்த தொழில்நுட்பவியலாளர்கள், தொழில்நுட்ப முனைவு தலைவர்களை நாம அழைச்சிருக்கோம். ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல வேகமா மாறி வரக்கூடிய இந்த உலகத்துல நம்ம நாடு முன்பொழிச்சு அதே தாக்கம் ஏற்படுத்தும் பங்களிப்ப நிறைவேற்ற நினைச்சோம்னா நாம மேலும் நம்ம விரைவா மாத்தி அமைச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த எண்ணத்தால உந்தப்பட்டு இப்ப நாட்டுல புதுமைகள் படைத்தலுக்காக, ஆய்வுகளுக்காக, வடிவமைப்புக்காக, மேம்பாட்டுக்காக, தொழில் முனைவுக்காக தேவையான சூழல் அமைப்பு வேகமா அமைக்கப்பட்டு வருது. இப்ப எதன் மேல அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருதுன்னா கல்வியோட தரத்தின் மீதுதான். 21ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்பத்தின் துணையோட 21ஆம் நூற்றாண்டோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கல்வி முறையும் கூட அதே அளவுக்கு அவசியமானதுதான். பிரதம மந்திரி இ வித்யா திட்டமாகட்டும் அல்லது அட்டல் இன்னோவேஷன் மிஷன் ஆகட்டும், தேசத்துல அறிவியல் கண்ணோட்டத்தை அதிகரிக்க வேண்டி பல துறைகள்ல கல்வி உதவித்தொகை விரிவாக்கப்பட அல்லது விளையாட்டு துறையோட தொடர்புடைய திறன்களாகட்டும், இவற்றுக்கு நவீன வசதிகளும் பொருளாதார உதவிகளாகட்டும், ஆய்வுகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய திட்டங்களாகட்டும், அல்லது இந்தியாவில் உலக தரம் வாய்ந்த தலை சிறந்த 20 கல்வி நிறுவனங்களை உருவாக்குற இலக்கு, இணையவழி கல்வி பயில தேவையான சாதனங்களாகட்டும், அல்லது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போன்றதொரு இயக்கம், அதாவது முயற்சி என்னன்னா பாரதத்தோட கல்வி மேலும் நவீனமானதா ஆகணும், புதுமையானதா ஆகணும், நம்ம நாட்டில் இருக்கிற திறன்களுக்கு முழுமையான சந்தர்ப்பம் வாய்க்கணும். நண்பர்களே, இந்த வேளையில சில நாட்கள் முன்னால தேசத்தோட புதிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கொள்கை 21ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இளைஞர்களோட எண்ணப்பாடு, அவர்களோட தேவைகள், அவர்களுடைய ஆசைகள், அபிலாஷைகள், எதிர்பார்ப்புகளை கருத்தில் கொண்டு உருவாக்குற ஒரு விரிவான முயற்சின்னு சொல்லலாம். 5 ஆண்டுகளாகவே இந்த கொள்கையோட ஒவ்வொரு அம்சம் பத்தியும் விரிவான விவாதங்களும் கலந்துரையாடல்களும் நிகழ்ந்திருக்கு, எல்லா நிலையிலையும் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் பிறகுதான் ஒரு புதிய கொள்கை வரையப்பட்டிருக்கு. இது உண்மையான வகையில பாரத நாடு முழுவதையும் நாட்டோட கனவுகளை, நம்ம நாட்டோட வருங்கால சந்ததிகளின் ஆசை அபிலாஷைகளை தனக்குள்ள உள்ளடக்கி நாட்டோட புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுல எல்லா மாநிலங்கள் பகுதிகளின் வல்லுநர்களோட கருத்துக்கள் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கு. ஆகையால இது வெறும் கொள்கை ஆவணம் கிடையாது, மாறாக 130 கோடிகளுக்கும் மேற்பட்ட இந்தியர்களோட அபிலாஷைகளோட பிரதிபலிப்பும் கூட. நண்பர்களே, நீங்களுமே கூட உங்க பக்கத்துல நீங்க கவனிச்சிருக்கலாம், இன்னைக்கும் கூட பல பசங்களுக்கு என்ன தோணுதுன்னா அவங்க எந்த விஷயத்தை அடிப்படையா வச்சு கணிக்கப்படுகிறாங்களோ அந்த விஷயத்துல அவங்களுக்கு ஈடுபாடு இருந்ததே இல்லை. பெத்தவங்களோட, உறவுக்காரங்களோட, நண்பர்களோட ஒட்டுமொத்த சூழல் சார்ந்த அழுத்தம் இருக்கு. அதனால மற்றவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்புகளை வலுக்கட்டாயமா படிக்க வேண்டியிருக்கு. இந்த அணுகுமுறை காரணமா தேசத்தோட பெரிய மக்கள் தொகைய எப்படி ஏற்படுத்திருக்குன்னா அவங்க படிச்சவங்க தான், ஆனா அவங்க எதை படிச்சாங்களோ அதுல பெரும்பாலான விஷயங்களை அவங்களுக்கு பலனளிக்கிறதா இல்ல. ஏகப்பட்ட பட்டங்கள் இருப்பதையும் தாண்டி அவங்க தங்களுக்குள்ள ஒரு குறைபாட்ட, ஒரு வெற்றுமைய, அவங்களுக்கு உள்ள
உண்டாக வேண்டிய தன்னம்பிக்கை, ஏற்பட வேண்டிய சுயநம்பிக்கை, அது இல்லாத குறைய அவங்க உணர்றாங்க. இது ஏற்படுத்தும் தாக்கத்தை அவங்க தங்களோட வாழ்க்கை முழுவதிலையும் அனுபவிக்கிறாங்க. நண்பர்களே, புதிய கல்வி திட்டம் வாயிலாக இந்த அணுகுமுறையைத்தான் மாத்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. முன்பிருந்த குறைபாடுகள் களையப்பட்டு வருது. பாரத நாட்டு கல்வி முறையில இப்ப ஒரு முறையான சீர்திருத்தம், கல்வியோட நோக்கமும் உள்ளடக்கமும் இரண்டிலையுமே மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய முயற்சி இது. நண்பர்களே, 21ஆம் நூற்றாண்டு அறிவுசார் சகாப்தத்துக்கான நூற்றாண்டு. இந்த நேரத்தில் நாம முனைப்பை எதிர அதிகரிக்கணும்னா கற்றல், ஆய்வுகள், புதுமைகள் படைத்தல். மேலும் இதைத்தான் இந்தியாவோட தேசிய கல்வி திட்டம் 2020 துல்லியமா செய்யுது. இந்த கொள்கையோட நோக்கம் இதுதான். உங்களோட பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக அனுபவமானது பலனளிக்கக்கூடியதா, பரவலான தளமுடையதா, உங்க ஆர்வத்துக்கு ஏற்ப வழிகாட்டக்கூடியதா இருக்கணும். நண்பர்களே, இந்தியாவோட தலை சிறந்தவங்க மற்றும் புத்திசாலிகள்ல நீங்களும் ஒருத்தங்க. இந்த ஹேக்கத்தான் கண்டிப்பா நீங்க தீர்க்க முயன்ற முதல் சவால் இல்லை, இதுவே கடைசியும் கிடையாது. நான் விரும்புறது நீங்களும் உங்களை மாதிரி பிற இளைஞர்களும் மூன்று விஷயங்களை செய்யறத நிறுத்தவே கூடாது. அவை கற்றல், வினா எழுப்பல், தீர்வு காணல். நீங்க கற்கும் போதுதான் வினா எழுப்ப தேவையான ஞானம் பிறக்கும். நீங்க கேள்வி கேட்கும் போது அப்ப உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு புதுமையான வித்தியாசமான தீர்வுகள் கிடைக்கும். இதை நீங்க செய்யும் போது நீங்க வளருவீங்க. உங்களோட முயற்சிகள் காரணமா நம்ம தேசம் வளரும், நம்ம உலகமே தழைக்கும். நண்பர்களே, இந்தியாவோட தேசிய கல்விக் கொள்கை எதை பிரதிபலிக்குதுன்னா அது இந்த உணர்வை தான். பள்ளிக்கூட பைகளுங்கிற நிலைமையிலிருந்து மாறறோம், இது பள்ளிக்காலத்தை தாண்டி நீடிச்சு வராது. ஆனா கற்றல்ங்கிற வரமானது வாழ்க்கைக்கு உதவக்கூடியது. மனப்பாடம் செய்வதிலிருந்து மாறி திறனாய்வு சிந்தனையை வளர்க்கிறோம். பல ஆண்டுகளா அமைப்போட குறைபாடுகள் காரணமா மாணவர்களோட வாழ்க்கையில மோசமான தாக்கம் ஏற்பட்டுச்சு. இனிமேல் கிடையாது. தேசிய கல்வி திட்டம் இளம் இந்தியாவோட ஆசை அபிலாஷைகளை தெளிவா பிரதிபலிக்குது. இது செயல்முறைய மையமா கொண்டதில்லை, இது மக்களை மையமா கொண்டது, மேலும் எதிர்காலத்தை மையமா கொண்டது. நண்பர்களே, இந்த கல்வி திட்டத்துல ரொம்ப சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்னு சொன்னா அது முக்கியத்துவம் அளிக்கிற இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடி. இந்த கோட்பாடு உலகம் முழுவதிலையும் அதிக பிரபலமாயிட்டு வருது. எல்லாருக்கும் ஒரே அளவு பொருந்தாதுங்கிறது தான் இதோட அடிப்படை. ஒரே ஒரு படிப்பு, ஒரு பாடம் மட்டுமே உங்க திறமைகளை விளக்காது. புதியதா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லைகளே கிடையாது. மனித வரலாற்றில் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. பல வித்தகர்கள் பெரிய அளவில் மாறுபட்ட துறைகளில் சிறப்பா விளங்கி இருக்காங்க. அது ஆரியபட்டர் ஆகட்டும், லியனார்டோ டாவின்சி ஆகட்டும், ஹெலன் கெல்லர் ஆகட்டும், குருதேவ் டகோர் ஆகட்டும். இப்ப நாம சில பாரம்பரியமான எல்லைகளை அகற்றி இருக்கோம். அதாவது கலைகள், அறிவியல், வணிக படிப்பு கிடையில. இப்ப ஒருத்தருக்கு ஆர்வம் இருந்ததுன்னா அவர் கணிதத்தையும் இசையையும் சேர்த்து கத்துக்கலாம், அல்லது கோடிங்கையும் வேதியியலையும் ஒன்னா கத்துக்கலாம். மாணவன் எதை கத்துக்க விரும்புறானோ அது மேல கவனத்தை செலுத்தப்படுறத இது உறுதி செய்யும். ஆனா இன்னைக்கு மாணவர்கள் சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்கு தோதானதை படிக்க வேண்டியிருக்கு.
பலதுறை படிப்புகள் கல்வி உங்க கைகளில் கட்டுப்பாட்டை அளிக்குது. அதே நேரத்தில் இது வளைந்து கொடுக்கக்கூடியதாகவும் இது ஆக்குது. தேசிய கல்விக் கொள்கையில நெகிழ்வுத்தன்மைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவமும் வலுவும் சேர்க்கப்பட்டிருக்கு. பல நிலைகளில் நுழையவும் வெளியேறவும் ஷரத்துக்கள் இதில் இருக்கு. எல்லா மாணவர்களுக்கும் ஒரே வழி கிடையாது. ஒரே வழிங்கிறதெல்லாம் இனிமே இல்லை. இளங்கலை அனுபவம்ங்கிறது ஒரு 3 அல்லது 4 ஆண்டு கால பயணம். மாணவர்கள் கல்வி ரீதியான புள்ளிகள் சேமிப்புங்கிற சாதகம் காரணமா பயனடைவாங்க. இது மாணவர்கள் ஈட்டிய எல்லா கல்வி ரீதியான புள்ளிகளையும் சேமிக்கும். இத மாற்றம் செஞ்சுக்கலாம். இறுதி பட்டம் வாங்கிறதுக்கு கணக்கில் எடுத்துக்கப்படலாம். இந்த மாதிரியான நெகிழ்வுத்தன்மை ரொம்ப காலமா நம்ம கல்வி முறையில தேவையா இருந்துச்சு. தேசிய கல்விக் கொள்கை இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்டதுங்கிறது எனக்கு சந்தோஷம் அளிக்குது. நண்பர்களே, தேசிய கல்வி கொள்கை கல்விக்கான அணுகலுக்கு பெரிய அளவில் ஊக்கம் அளிச்சிருக்கு. தொடக்கநிலை கல்வி தொடங்கி உயர்கல்வியிலையும் கூட மொத்த சேர்க்கை விகிதாச்சாரத்தை 2035க்குள்ளாக 50% உயர்த்துறதுதான் குறிக்கோள். மத்த முயற்சிகளான இருபால் இனத்தாரையும் உள்ளடக்குதல், நிதி, சிறப்பு கல்வி கடன்கள், திறந்தநிலை மற்றும் தொலைநிலை கல்வி பற்றியவை இவையும் உதவும். நண்பர்களே, நமது அரசியல் சாசனத்தின் முக்கிய சிற்பியான நமது நாட்டின் மகத்தான கல்வியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? கல்வி எப்படிப்பட்டதா இருக்கணும்னா அது அனைவராலும் எட்டப்படக்கூடியதா இருக்கணும், அனைவருக்கும் எளிமையானதா இருக்கணும். பாரு, இந்த கல்விக் கொள்கை அவருடைய எண்ணங்களுக்கு அர்ப்பணம் செய்யப்படுது. இந்த கல்விக் கொள்கை வேலை வேண்டுபவர்களை ஏற்படுத்துவதற்கு பதிலா வேலைகளை உருவாக்குபவர்கள்ங்கிற நிலைக்கு வலு சேர்க்குது. அதாவது ஒரு வகையில இது நம்ம கண்ணோட்டத்தில் நம்மோட அணுகுமுறையிலேயே கூட சீர்திருத்தம் கொண்டு வரும் ஒரு முயற்சி. வேலை செய்வதா இல்லை, சேவை செய்யணுமா இல்லைன்னா தொழில் முனைவோர் ஆவதாங்கிற தீர்மானத்தை மேற்கொள்ளும் திறன் படைத்த சுயசார்புடைய இளைஞர்களை உருவாக்குவது இந்த கொள்கையோட குவிமையமா அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நம்மோட தேசத்துல பாஷை மொழி எப்போதுமே உணர்ச்சிகளை தூண்டுவதா இருந்து வந்திருக்கு. இந்த ஒரு பெரிய காரணத்தால நம்மோட மாநிலங்களோட மொழிகளை இருக்கிறபடியே இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க. அவை தழைக்கவோ வளரவோ குறைவான சந்தர்ப்பங்களே கிடைச்சது. இப்ப இந்த கல்வி திட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும் மாற்றங்களால நம்ம நாட்டு மொழிகளால முன்னேற முடியும், அவை மேலும் வளர்ச்சி அடையும். இது நம்ம நாட்டில் ஞானத்தையும் அதிகரிக்கும், நாட்டோட ஒருமைப்பாட்டையும் மேம்படுத்தும். நம்மோட பாரத நாட்டு மொழிகள்ல வளமான இலக்கியங்கள் கொட்டி கிடக்கு. பல 100 ஆண்டுக்கால ஞானம் இருக்கு, அனுபவம் இருக்கு. இப்ப இனிமே இவை மேலும் பரவலாக்கப்படும். இதனால உலகத்துக்குமே கூட பாரத நாட்டு வளமான மொழிகளோட அறிமுகம் கிடைக்கும். மேலும் இதுல ஒரு பெரிய ஆதாயம் என்னன்னா, மாணவர்களுக்கு தங்களுடைய தொடக்க கட்ட ஆண்டுகள்ல தங்களோட தாய்மொழியிலேயே கத்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இதனால அவங்களோட திறன்கள் மேலும் தழைக்கவும் மலரவும் மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாய்க்கும்னு நான் கருதுறேன். அவங்க தன்னிச்சையாக எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாம புது புது விஷயங்களை கத்துக்க உத்வேகம் அடைவாங்க. அவங்க கல்வியோட மனம் ஒன்றி போவாங்க. அதே போல இன்னைக்கு ஜிடிபியின் அடிப்படையில் உலகத்தோட தலை சிறந்த 20 நாடுகளின் பட்டியலை பாருங்க. அதுல பெரும்பாலான நாடுகள் தங்களோட வீட்டு மொழியான தாய்மொழியில தான் கல்வி அளிக்கிறாங்க. இந்த நாடுகள் தங்களோட நாடுகள்ல
இளைஞர்களோட எண்ணம் மற்றும் புரிதல தங்களோட மொழிகள்ல மேம்படுத்துறாங்க. அதே நேரம் உலகத்தோட ஊடாடல்களுக்காக பிற மொழிகளுக்கும் அதே அளவு முக்கியத்துவம் அளிக்கிறாங்க. இந்த கொள்கை மற்றும் உத்திதான் 21ஆம் நூற்றாண்டு பாரதத்துக்கும் மிகவும் பயனுடையதாக இருக்கும். நம்ம நாட்டின் வசம் அற்புதமான மொழிகளின் பொக்கிஷம் கொட்டி கிடக்கு. இவற்றை கத்துக்க ஒரு வாழ்நாள் கூட போதுமானது கிடையாது. இதே போல இன்னைக்கு உலகமும் கூட இவற்றை கத்துக்க விரும்புது. நண்பர்களே, புதிய கல்வி திட்டத்தில் மேலும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. இதுல உள்ளூர் விஷயத்துல எத்தனை கவனம் செலுத்தப்பட்டிருக்கோ அதே அளவு அத உலகத்தோட இசைவான வகையில ஒருங்கிணைக்கிறதுலையும் வலு சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், உள்ளூர் நாட்டுப்புற கலைகள் மற்றும் கல்விக்கு, பாரம்பரிய கலை மற்றும் அறிவுக்கு உரிய இடம் அளிக்கப்படும். அதே வேளையில தலை சிறந்த கல்வி நிறுவனங்களும் இந்தியாவில வளாகம் அமைக்கவும் அழைப்பு விடப்பட்டிருக்கு. இதன் காரணமா நம்ம இளைஞர்களுக்கு நம்ம நாட்டிலேயே உலகத்தரம் வாய்ந்த வெளிப்பாடுகள் மற்றும் வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் உலக அளவிலான போட்டிகளுக்கும் அதிக தயார் நிலையும் உருவாக்கப்படும். இதனால இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களை அமைப்பதனால நம்ம நாட்டை உலக அளவிலான கல்வி மையமா உருவாக்குவதிலையும் அதிக உதவிகரமானதா இருக்கும். நாட்டோட இளைஞர்களின் சக்தி மேல எனக்கு எப்போதிலிருந்தே கூட நம்பிக்கை இருந்து வந்திருக்கு. ஏன் இந்த நம்பிக்கை இருக்குங்கிறத நாட்டின் இளைஞர்கள் மறுபடி நிரூபிச்சு காட்டி இருக்காங்க. இந்த சமயத்தில் கொரோனாவிலிருந்து நம்ம பாதுகாக்க ஃபேஷியல்ஸ்க்கான தேவை திடீர்னு அதிகரிச்சது. இந்த தேவையை 3D அச்சு தொழில்நுட்பத்தோட இணைச்சு நிறைவு செய்வத பெரிய அளவில் நாட்டின் இளைஞர்கள் முன் வந்தாங்க. பிபிஇக்கள் மற்றும் மருத்துவ கருவிகளுக்காக புதுமை தொழில் முனைவோர் முன்வந்ததை பத்தின விவாதங்கள் இன்னைக்கு நாலாபுரங்கள்லயும் இருக்கு. ஆரோக்கிய சேது செயலி வாயிலா இளைய டெவலப்பர்கள் கோவிடை இனம் காண ஒரு அருமையான சாதனத்தை தேசத்துக்கு மிக குறைவான காலத்தில் அர்ப்பணம் செஞ்சாங்க. நண்பர்களே, இளைஞர்களான நீங்க எல்லாரும் தற்சார்பு உடைய பாரதம்ங்கிற ஆசை அபிலாஷையின் ஆற்றலின் உருவங்கள். நாட்டின் ஏழைகளுக்கு ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை அளிக்க, வாழ்க்கையின் சுலபத்தன்மை என்ற இலக்கை எட்ட இளைஞர்களான உங்க எல்லாரோட பங்களிப்பும் மிக முக்கியமானது. என்னோட நம்பிக்கை எப்பவுமே என்னவா இருந்திருக்குன்னா, அதாவது நாட்டின் இளைஞர்களால தேசம் எதிர்கொள்ளக்கூடிய தீர்க்க முடியாத சவாலோ பிரச்சனையோ விடுவிக்க முடியாத புதிருங்கிறதோ சிக்கல்ங்கிறதோ கிடையவே கிடையாது. தேவை ஏற்படும் போதெல்லாம் எப்பெல்லாம் நாடு புதுமை படைக்கும் இளைஞர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்ததோ அப்ப நம்ம இளைஞர்கள் யாரையும் எப்பவும் ஏமாற்றத்துக்கு ஆளாக்கினதே இல்லை. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வாயிலாகவும் கூட கடந்த ஆண்டுகள்ல அற்புதமான புதுமை படைத்தல்கள் தேசத்துக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இந்த ஹேக்கத்தானுக்கு பிறகு கூட என் இளைய நண்பர்களான நீங்க எல்லாரும் நாட்டோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு தேசத்தை தன்னிறைவு உடையதா ஆக்க புதிய தீர்வுகள் ஏற்படுத்த முயலுவீங்க. மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் ஏராளமான நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பல்லாயிரம் நன்றிகள்.